உங்கள் இல்ல திருமணம் இனிதே அமைந்திட கத்திஜா நிக்காஹ் ஆன்லைன் மேட்ரிமோனி முஸ்லிம்களுக்காக 12 வருட சேவை அனுபவம் உள்ள நம்பகமான ஸ்தாபனம். தரமான தெரிவு செய்யப்பட்ட வரன்கள் தமிழ், உருது, மலையாளம் வரங்களும் பதிவு செய்யலாம். ஆன்லைன் இணையம் மற்றும் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு பதிவு செய்யலாம். பதிவு முற்றிலும் இலவசம். ஆக்டிவேஷன் குறைந்த கட்டணம் மட்டுமே. மொபைல் மற்றும் வாட்ஸ்அப் நம்பர் 9566065113. www.kathijanikah.com. வணக்கம் திரு அண்ணாமலை அவர்களே. நேற்று கடலூர்ல பொதுக்கூட்டம், தமிழை காக்கும் பொதுக்கூட்டம். சரி, ஓகே, இதுவே பெரிய கேலிக்குரிய நகைப்புக்குரிய ஒரு தலைப்பு. அந்த தலைப்பில் நீங்கள் ஒரு போராட்டம் நடத்துனீங்க. அந்த போராட்டத்தில் நீங்கள் பேசியிருக்கிற மேடை பேச்சு, அட 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 அடா, ஒரு தேசிய கட்சியின் மாநில தலைவராக இருக்கக்கூடிய திரு அண்ணாமலை அவர்களே ஒரு நாலாந்தர பேச்சாளரோட மிக கேவலமாக பேசியிருக்கீங்க. நேற்று தமிழக மக்கள் உங்களை ரொம்ப தெளிவாக புரிஞ்சிட்ருக்கிறாங்க. இதுதான் உங்களுடைய மேடை பேச்சு, இதுதான் உங்களுடைய நாகரீகமான மேடை பேச்சு, இதுதான் உங்களுடைய தகுதி அப்படின்னு உங்களுடைய தற்குறித்தனமான இந்த பேச்சை வச்சு தமிழக மக்கள் ரொம்ப தெளிவாக புரிஞ்சிட்ருக்காங்க உங்களை பற்றியும் உங்கள் கட்சியை பற்றியும். கீழே நின்று கைத்தட்டி அதையும் கேட்கறதுக்கு, கீழே நின்று கைத்தட்டுறதுக்கு ஒரு கோமாளி கூட்டம், அதெல்லாம் உங்களுக்கு ஓட்டு போடுறதுக்காக வந்த கூட்டம் இல்லாமல நீங்கள் என்னதான் கிறுக்குத்தனமாக பேசுறீங்கன்னு கேட்கறதுக்கு கொஞ்சம் பேரும், நீங்கள் போடுற எலும்பு துண்டை வந்து கவி திங்கிறதுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு கொஞ்சம் பேரும் நின்று கீழே நின்று கைத்தட்டி நின்றுட்டுருக்குறாங்க, சிரிச்சு நின்றுட்டுருக்காங்க. ஓகேங்களா? அவங்களெல்லாம் நம்பி கடலூரில் நின்றுட்டு நீங்கள் சவால் விடாதீங்க. அது திராவிட மண், திராவிட கோட்டை, சரியா? திராவிடர்களின், திராவிட கட்சிகளின் கோட்டை. சிறுத்தைகள் நடமாட்டமும் ஜாஸ்தியாக இருக்கும். எங்களை போன்ற இஸ்லாமியர்களும் ரொம்ப ரொம்ப அதிகம். அங்கே நின்றுக்கிட்டு நீங்கள் சவால்லாம் விடாதீங்க. அப்படி சவால் விடுறதா இருந்தால் இப்படி விடுங்க. வருகின்ற நாடாளுமன்ற பொதுத்தேர்தலில், 2024 நாடாளுமன்ற பொதுத்தேர்தலில் சிதம்பர தொகுதியில் திரு தொல் திருமாவளவன் அவர்களை எதிர்த்து நான் நிற்கிறேன் அப்படின்னு சொல்லி சவால் விட்டு பாருங்கள். டெபாசிட் வாங்க முடியாது, சரியா? இன்னைக்கு எழுதி வச்சுக்கோங்க, டெபாசிட் வாங்க முடியாது. யாரை பற்றி ரொம்ப ஈஸியாக பேசிட்டீங்க? 5 முறை எம்எல்ஏவாக இருந்தவர் திரு எம்ஆர்கே பன்னீர்செல்வம் அவர்கள், 3 முறை மந்திரி. அவரை பற்றி, இது உங்கள் அப்பன் வீட்டு சொத்தா? ஆமாம், அவங்க அப்பன் வீட்டு சொத்து தான், எங்கள் அப்பன் வீட்டு சொத்து தான், திராவிடர்களின் சொத்து தான், திராவிடர்களின் சொத்து தான் தமிழ்நாடே, உங்களுடைய சொத்து கிடையாது. பிஜேபி, பிஜேபிக்கு ஓட்டு போட்டு மக்கள் வந்து ஆட்சி கட்டில் அமர்த்திடுவாங்கன்னு பகல் கனவு கண்டுட்டு இருக்கீங்க. நீங்கள் நின்று பேசிட்டு இருக்குது கடலூரில் அண்ணாமல, அங்கேருந்து 10 கிலோமீட்டர் தான் பாண்டிச்சேரி. உங்களை கூட்டணியில் சேர்த்துக்கிட்டதுக்கு, உங்களை பக்கத்தில் சேர்த்துக்கிட்டதுக்கு அந்த மாநிலம் படுற அவஸ்தை, அசிங்கம், நீங்கள் பண்ணுற அராஜகம், நீங்கள் அடிக்கிற கூத்து எல்லாத்தையும் கடலூர்கார மக்கள் பக்கத்துலேருந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க. 10 கிலோமீட்டர் தூரத்தில் அங்கே போய் நின்றுட்டு நீங்கள் இப்படிலாம் பேசிட்டு வந்திருக்கீங்க. மண்டபத்திரம் அண்ணாமல, மண்டபத்திரம். ஒன்று சிறுத்தை, ஒன்று சிங்கம், ரெண்டுக்கிட்டையும் கடிபட்டு செத்து போகாதீங்க. அப்புறம் செந்தில் பாலாஜி அவர்களை பற்றி ரொம்ப நாய், பேய் இப்படிலாம் பேசிட்டுங்க. இதெல்லாம் உங்களுடைய அரிப்பு. தோத்தாங்குழி, தோத்து போய் ஓடி வந்தால் தோத்தாங்குழி நீங்கள். ஒரே ஒரு வார்டு கவுன்சிலரை வச்சுக்கிட்டு நீ அடிக்கிற வாய், நீ விடுற சவடால் பேச்சு, வா நாய் வாய் இல்லைன்னா நாய் தூக்கிட்டு போயிடும்னு சொல்லுவாங்களே, அது உங்களுக்கு தான் பொருந்தும் அண்ணாமலை அவர்களே, உங்களுக்கு தான் பொருந்தும். இந்த மண்ணில், இந்த தமிழ்நாட்டில் தாமரை மலரவே மலராது. இன்னும் எத்தனை பொதுக்கூட்டங்கள் பேசினாலும் சரி, இன்னும் எத்தனை பேரை வம்பு கெடுத்து பேசினாலும் சரி, எத்தனை நீ சவடால் விட்டாலும் சரி, சவால் விட்டாலும் சரி, தாமரை மலராது, கண்டிப்பாக மலராது. கோயம்புத்தூரில் ஒரு ஸ்கெட்சு போட்டு பார்த்தீங்க, ஆனால் அது வந்து நீங்கள் நினச்ச மாதிரி இல்லாமல் தமிழக காவல்துறையும் தமிழக அரசும் முதல்வர் அவர்களும் சரியான நடவடிக்கைகளை எடுத்து சரியான விசாரணையில் இறங்கி ரொம்ப தெளிவாக போயிட்டுருக்காங்க. அங்கே போய் உங்களுடைய அரசியலை செய்ய முடியல, என்ன எந்த ட்விஸ்ட்டும் பண்ண முடியல. அதனால் நேற்று தமிழை காக்கும் போராட்டம், தமிழை யார் கேட்க காக்கிறதுன்னு விவஸ்தை இல்லாமல் போச்சு. நாங்கள் இந்தி எதிர்ப்பு போராட்டம் நடத்தினா நீங்கள் தமிழை காக்கும் போராட்டம், தமிழுக்கும் உனக்கும் என்ன சம்பந்தம் அண்ணாமல? நேற்று வரைக்கும் நான் கன்னடியன், நான் கன்னடியன்னு கர்நாடகாவில் சுற்றி திரிஞ்ச நீ இன்னைக்கு வந்து தமிழை காக்கிறதுக்கு ஒரு போராட்டம் நடத்துகிற, சூப்பர், சூப்பரோ சூப்பர். தமிழக மக்கள் நீ யாரு, உன்னுடைய அரசியல் என்ன, உன் கட்சியின் யோக்கியதை என்னன்றது தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டவங்க. உங்கள் கட்சியில் இருக்கிற உங்கள் கட்சி நிர்வாகிகள், பெண் நிர்வாகிகளுக்கே பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலையில் நீ கட்சி நடத்திட்டு இருக்கிற. நீ வந்து எங்கள் அமைச்சர்களை பற்றியும் எங்கள் கூட்டணி கட்சி தலைவர்களை பற்றியும் பேசுறது எங்களுடைய கால கொடுமைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் கால கொடுமை. மண்டபத்திரம், திரும்பவும் சொல்கிறேன், மண்டபத்திரம்.